இவர் தான் நம்ம மாதேசு ஆதான் தமிழ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா. அப்படி இவரோட மெயின் வேலை யார்ட்டையாவது காசு வாங்கிட்டு வேற யாரையாவது டிஃபேம் பண்ணுறது தான். இவரோட யூடியூப் சேனலில் வர்ற எல்லா வீடியோலேயும் பெரும்பாலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களை தரக்குறைவாக தாக்கி மட்டமாக தான் பேசுவார். சரி, நான் கூட சின்ன வயசுலேருந்தே இவர் கமல்ஹாசனை பிடிக்காது போல அப்படின்னு நினச்சா அது கிடையாது, மேட்ரு வேற. பொங்கலுக்கு மக்கள் நீதி மய்யம் ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு ஸ்வீட் பாக்ஸ் கேட்டிருக்காரு நம்ம மாதேஸ் அவர்கள். அதுக்கு அங்கேருந்து இங்கே வாங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்னு பதில் வந்திருக்கு. அதனால இவர் அங்கே வர சொல்லிட்டாங்களாமா, நீ என்ன தேடி வரணும்ல அப்படின்னு சொல்லி அதனால நம்ம மானமுள்ள அந்த சிங்கம் பொங்கி எழுந்து அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது ரீசெண்டாக மார்ஸ் தமிழ்நாடு அப்படின்ற யூடியூப் சேனல் இந்த காசு வாங்கிட்டு வேலை செய்கிற யூடியூபர்ஸு கையுங்களவுமா வீடியோவில் பதிவு பண்ணி போட்டாங்க. அதில் நம்ம மாத்தே சார் அவர் வாயாலேயே உண்மையை புட்டு புட்டு வைக்கிறார். இந்த வீடியோவை பாருங்களேன், தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ஏன்னா ஆடியோ லைட்டாக தான் இருக்கும். ராசா படம் பொங்கல், பொங்கலுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எனக்கு வந்து சசிகலா டீம்லேருந்து வந்துச்சு. கமல் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க. வேண்டாம், நன்றிங்க, நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் தான் கமலை ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சு. நீ என்ன பேர் வரணும்? நமக்கு அது கோபம் வந்துடுச்சு. ஸ்வீட் பாக்ஸ் தரலன்றதுக்காக அரசியலில் ஒருத்தர் டிஃபேம் பண்றாருனா இவர் எப்பேற்பட்ட மோசமான ஊடகவியலாளர். ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கே அருகதை இல்லாதவங்க என்னென்ன மாதிரிலாம் மக்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பாருங்கப்பா. என் உழைப்பில் சாப்பிடும் பணமே போதும், அதுதான் ஒட்டும். அடேங்கப்பா, இந்த மாதிரி காசுக்காக வேலை பார்க்குற ஜேர்னலிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவங்களை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா மார்ஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் போய் பாருங்கோ.